கொரியாவில் இன்னைக்கு சாம்சங் உங்களோட அன்பாக் ஈவெண்ட்டை இப்போ தான் முடிச்சிருக்காங்க. ரொம்ப கசகசன்னு இருக்குல்ல இப்போ? ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4 ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளிப்ஃபை பொறுத்தவரை அப்கிரேட் பார்த்தீங்க அப்படின்னா முந்தின ஜென்ரேஷனோட பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. அதிலே பயங்கர பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய விஜெட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஈவன் நீங்கள் சாம்சங் பே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேலே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதிலேயே கார்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சாங்க. அண்ட் முக்கியமானதே பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் ஹின்ஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேப் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை, அதனால் திக்னஸ்மே அப்கிரேட் இருக்கு. அண்ட் ப்ராசஸரில் அப்கிரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 கேலக்ஸி டிவைசஸ்க்காகவே கொண்டு வந்தாங்கல்ல அந்த ப்ராசஸரை வந்து இங்கே தூக்கி வச்சிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அப்கிரேட் தான். 4.5 பொறுத்தவரை அதே ஃப்ளக்ஸ் ஹின்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக மடக்கினாலும் சுத்தமாக கேப்பே இல்லை, பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ், இதோட வெயிட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 ஃபார் கேலக்ஸி டிவைசஸ்க்காகவே ஆப்டிமைஸ் பண்ணாங்கல்ல அந்த எஸ் சீரிஸ்ல இருந்து அதே ப்ராசஸர் தான் ஃபிளிப் ஃபைலையும் கொடுத்துருக்காங்க, ஃபோல்ட் ஃபைலையும் கொடுத்துருக்காங்க. மத்தபடி லுக்கு பார்க்கறதுக்கு உள்ள இருக்க ஹார்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட அதே தான். பட் சாம்சங் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 இருக்க அந்த ஏஎஸ்பி யூஸ் பண்ணி கேமரா இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும், இன்னும் கூலிங் சிஸ்டம் பெட்டரா இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஃபிளிப் வேணுமா, ஃபிளிப் இருக்கு, ஹிஞ்ச் வேணுமா, ஹிஞ்ச் இருக்கு, ஃபோல்ட் வேணுமா, ஃபோல்ட் இருக்கு, ப்ராசஸர் வேணுமா, 8 Gen 2 இருக்கு. நெக்ஸ்ட் தில்ராஜு. இதுக்கப்புறம் தான் வாட்ச் 6 சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. ரெண்டு மாடல், வாட்ச் 6, வாட்ச் 6 கிளாசிக். இந்த கிளாசிக் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம்ல பழைய மாடலில் டயலர்லாம் வச்சு, அதே மாடலில் மறுபடியும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுலேயும் நிறைய வேரியன்ஸ் இருக்குது, 44mm, 46mm, இதெல்லாம் வந்து கலர் கலர் ஸ்டாப்பில் நிறைய மாடல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தேவைக்கேற்றாப்பில் வாங்கிக்கலாம். அஃப்கோர்ஸ் LTE Wi-Fi மாடல் அப்படின்னு கண்டிப்பாக பிரியும். இதில் மெயின் ஃபீச்சராக அவங்க பேசுனது என்ன அப்படின்னா ஸ்லீப்பிங் கோச் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இது வந்து நம்மளோட ஸ்லீப்பிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் லெவல்லையும் சரி, ECG, ஹார்ட் ரேட், இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இது எல்லாமே இன்னும் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணும். இதுதான் இப்போதைக்கு அப்கிரேட் அப்படின்னு இந்த வாட்ச் 6 சீரிஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுனா லேப்டாப்பில் ஸ்க்ரீனை பிடுங்கி எடுத்த மாதிரி இருக்குது, இத்தத்தண்டியா. ஸோ இதான் S9 Ultra. இதுலேயும் ஒரு சில அப்கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க, IP ரேட்டிங் இருக்குது, அண்ட் 8 Gen 2 கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து கேமரா பம்பை தூக்கிட்டாங்க. அண்ட் S10 வந்து தடவை நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அது யார் அக்கௌண்ட்னே தெரில, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க, பயங்கரமான ஆளாக இருக்கேடா. தவிர S9 பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு குட்டியாக ரொம்ப காம்பாக்டான டேப்லெட்டாக இருந்துச்சு. யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த டேப் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா S10 சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறது, ட்ரா பண்ணுறது, வரையுது, மல்டி டாஸ்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டேப்பில் வந்து பண்ணிக்கிற முடியும். அந்த ஃபோல்ட் ஃபைக்குமே அந்த S10 வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இன்னும் லைட் வெயிட்டா, இன்னும் சிம்பிளா கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ண நல்லா இருக்கு. இது ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் மட்டும் தான், நான் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தப்போ ஓகே இப்படிலாம் இருந்துச்சு. பட் இதை பத்தி நிறைய பேசணும் அப்படின்னா நம்ம கையில டிவைஸ் வரணும், அதுக்கு இந்தியா போகணும். இந்தியா போனதுக்கு அப்புறம் கையில டிவைஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய பேசலாம். ஓகேவா? இப்ப ஈவென்ட் முடிஞ்சு அதே மாதிரி நம்மளும் முடிச்சுக்கலாம். ஓகே.